நாம ஜெயிச்சிட்டோம் மாறா ஜெயிச்சிட்டோம். எப்படி 68 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்து பார்த்து உருவாக்கின ஒரு விஷயம் வந்து நம்மளை விட்டு கைமீறி போச்சோ, இது தானா இன்னைக்கு நம்ம கிட்ட வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மார் தட்டி சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு டாடா நிறுவனத்துக்கு ஒரு சூப்பரான விஷயம் ஒன்று நடந்திருக்குங்க. இன்னைக்கு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருந்த ஏர் இந்தியா நிறுவனத்தை வந்து டாடா நிறுவனம் வந்து வாங்கியிருக்காங்க. இதை பார்க்கும்போது உங்களுக்கு சாதாரண விஷயமா தெரியலாம், என்னப்பா அரசு வந்து எல்லாத்தையுமே வந்து பிரைவேடைசேஷன் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கப்ப இது பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இது வந்து பெரிய விஷயம் தான். அதுவும் டாடா நிறுவனத்துக்கு ரொம்பவே பெரிய விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த ஏர் இந்தியா அப்படின்றது கவர்மெண்ட்டே உருவாக்குன ஒரு நிறுவனம் வந்து கிடையாது. இந்த ஏர் இந்தியா நிறுவனம் வந்து முழுக்க முழுக்க டாடாட்டா தான் வந்து மொதல் வந்து இருந்துச்சு. 1932 ஜேஆர்டி டாடா தான் வந்து இதை உருவாக்குனாரு. அது அவரோட மிகப்பெரிய கனவு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ டாடா ஏர்லைன்ஸ் அப்படின்ற ஒன்று உருவாக்கி அவர் தான் வந்து நம்ம இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் பைலட்டாக வந்து இருந்தார். ஸோ அப்படிலாம் ஆசை ஆசையாக உருவாக்கின டாடா ஏர்லைன்ஸை 1953 கவர்மெண்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அப்போ கூட அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, டாடா ஏர்லைன்ஸை வந்து ஏர் இந்தியாவை மாற்றும் போது கவர்மெண்ட் கண்ட்ரோல் எடுக்கும்போது என்னோட குழந்தைய வந்து என்கிட்ட இருந்து பறிச்சுட்டு போகிற மாதிரி வந்து இருந்துச்சு. அந்தளவுக்கு வந்து நான் ஆசை ஆசையாக வந்து டாடா ஏர்லைன்ஸை வந்து உருவாக்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து மனதை உருக்குற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அவர் வந்து ஏர் இந்தியா வந்து ஏர் இந்தியாவை மாற்றி கவர்மெண்ட் அதை கண்ட்ரோல் பண்ணால் கூட 1977 வரைக்கும் ஏர் இந்தியாவில் அவர் தான் வந்து சேர்மனாக வந்து இருந்தார். ஸோ அவருக்கு கீழே நிறைய கம்பெனிஸ் இருந்தப்போ கூட அதுக்கு செலவிட்ட நேரத்தை விட இந்த ஏர் இந்தியா ஏர்லைன்ஸ்க்கு செலவிட்ட நேரம் தான் வந்து அதிகம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த அளவுக்கு எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே குவாலிட்டியாக பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய ஈடுபாடில் வந்து அவர் இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு விபத்து நடந்து அதுக்கப்புறம் வந்து ஏர் இந்தியாவிலேருந்து அவரை வெளியே அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் பல விஷயம் வந்து நடந்துருச்சு. ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க, ஜேஆர்டி அவர்கள் ஏர் இந்தியாவில் சேர்மனாக இருந்த வரைக்கும் ஏர் இந்தியாவோட மதிப்பே வந்து வேற லெவலில் இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். உலக நாடுகள் மத்தியில் ஏர் இந்தியாவா ரொம்ப சூப்பர் பா அப்படின்னு தான் வந்து பார்த்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஏர் இந்தியா வந்து கவர்மெண்ட் ரன் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா 60,000 கோடி கடன் வந்து ஏர் இந்தியா சுற்றி வந்திருக்கு, ரொம்ப நஷ்டத்தில் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ பெட்டர் இதை நம்மளே வந்து ரன் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஒரு பிரைவேட் செக்டாருக்கே வந்து விற்றுட்டு போயிடலாம், அதுதான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும், இதனால் வந்து கவர்மெண்ட்னால வந்து இதை ரன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஒரு பிரைவேட் நிறுவனத்துக்கு விற்றுணும் அப்படின்னு தான் வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு கொஞ்ச நாளாகவே வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த கொரோனா பேண்டமிக் சுச்சுவேஷனால இது வந்து தள்ளி போயிட்டே வந்து வந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். எப்படியோ இதை வந்து இன்னைக்கு டாடா நிறுவனம் வந்து வாங்கிட்டாங்க. இன்னைக்கு வந்து டாடா நிறுவனத்துக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பான நாளாக இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமுமே இல்லை. ஸோ இதை தான் வந்து எல்லாருமே வந்து சோசியல் மீடியாவில் ரொம்ப சூப்பராக வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. திருப்பி கொடுத்த டாடா நிறுவனம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டாடா நிறுவனத்தை புகழ்ந்து வந்து போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.